கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பட் பிகினிங்காக கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, நான் என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா டிசிஏ வந்து நீங்கள் படிக்கலாம், டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஏக்கு ஈக்குவலாக டிசிபி அப்படிங்கிற கோர்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு. டிசிபி அப்படின்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பேசிக்காக கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸ் ரிலவெண்ட்டாக அந்த பேக்கேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கவர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய இன்ஸ்டியூட்டில் டிசிஏ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இதோட அட்வான்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏடிசிஏ அட்வான்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. இல்லை இன்னுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா பிஜிடிசிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்டாக அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி டாப்பிக்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி வந்து